Hi friends, I am Arul from Dona Academy. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டெய்லி மேக்ஸில் பார்ட்டு 16 பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இன்னையோட நம்ம ஒரு 80 கணக்கில் வந்து முடிக்க போகிறோம். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ஸும் எப்படி தான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு 5 கணக்கில் பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி 5 கணக்குன போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா, ஒரு போரும் அடிக்காது. ஏன்னா அதுமாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கணக்கும் தேடி எடுக்கணும் சரிங்களா, அதாவது லைன் பை லைனே எடுக்காமல். ஸோ எந்த கணக்கு எடுத்தால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கணக்கு, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி மெத்தடில் போனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி தான் அந்த ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் சரிங்களா. அந்த 5 கணக்கும் ரொம்ப ஒர்த்தபுளாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு என்ன பண்ணிங்கன்னா ஒரு நோட்டு போட்டு எதுங்க, அப்படியே நீங்கள் பார்த்துட்டு எந்த விதமான ப்ரோஜனும் உங்களுக்கு கிடையாது. ஸோ தயவு செஞ்சு என்ன பண்ணிங்கன்னா ஒரு நோட்டு போட்டு அதை எழுத ஆரம்பிச்சிருங்க கண்டினியூ, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. சரி ஓகே சார், நம்ம இன்றைக்கு உண்டான கணக்கு பார்த்துரும். இன்றைக்கு உண்டான 76வது கணக்கு. ஸோ என்ன கணக்கு பார்த்திங்கன்னா 7 மாணவர்கள் தின செலவிற்காக வாங்கிய பணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, இவற்றின் இடைநிலை அளவை காண்க. ஸோ ஒரு 7 மாணவர்கள் இருக்காங்க சரிங்களா, அந்த 7 மாணவர்களோட பேக்கெட் மணியை கொடுத்துருக்காங்க சரிங்களா, அதனுடைய இடைநிலை என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேச பார்த்தீங்கன்னா இடைநிலை அப்படின்னு என்ன மீனிங்னா, இதுமாதிரி ஒரு கணக்கு கொடுத்தாங்கன்னா இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ, பொதுவாக ஏறு வரிசைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இறங்கு வரிசையும் படுத்தலாம் ஏறு வரிசையும் படுத்தலாம், இரண்டுமே வந்து இடைநிலைக்கு பொருந்தோம் சரிங்களா. ஸோ ஏறு வரிசையோ அல்லது இறங்கு வரிசையோ படுத்திட்டு அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து எதுன்னு வருதுன்னு பார்க்கணும் சரிங்களா. அப்படி பார்த்தா ரொம்ப சிம்பிள், இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன் சொல்லுன்னா இங்கே 7 மணம் கொடுத்துருங்க சரிங்களா. பொதுவாக வந்து இடைநிலை பொறுத்த வரைக்கும் ஒற்றைப்படை எண்களில் வந்து எண்கள் கொடுக்கப்படுச்சுன்னா நம்ம இடைநிலை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், இரட்டைப்படைனும் போது தான் ஒன்று கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒற்றைப்படை தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம எப்படி போகலான்றத பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இது எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கொடுக்கப்பட்ட எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை, நம்ம ஏறு வரிசை எல்லாம் சின்னலேருந்து போனால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதில் சின்ன நம்பர் எது 22. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் 22, அப்புறம் பார்த்தீங்கன்னா 23, அதுக்கடுத்தது 26, அடுத்து 28, அடுத்தது 40, அப்புறம் 42, அடுத்து 43 சரிங்களா. மொத்தமே பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு நம்பர் இருக்குது. ஸோ ஏழு நம்பரும் போது பார்த்தீங்கன்னா பாதி பிச்சான வரும், இந்த பக்கம் 3 நம்பர் போயிடும், இந்த பக்கம் 3 நம்பர் போயிடும். அப்போ நடுவுக்கு நம்பர் என்னது 28. ஸோ அப்போ 28 அந்த எண்களோட இடைநிலை, அதாவது அந்த 7 மாணவனோட பாக்கெட் மணியில் எது இடைநிலையாக இருக்கும், 28 தான் இடைநிலையாக இருக்கும். ஸோ 28 எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷனில், சூப்பர். ஆப்ஷன் சி என்ன இருக்குது, 28 இருக்கா, அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. சிம்பிள். அடுத்தது செடியினை பொறுத்த வரைக்கும் ஏறு வரிசை இறங்கு வரிசையை படுத்துட்டு சென்ற வரக்கூடிய நம்பர் எடுத்து போட போகிறோம் சரிங்களா. அடுத்த ஒரு கணக்கு, இதுவும் சிம்பிளான கணக்கு தான். ஒரு நபர் 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை, அளவுக்கு இருந்துங்க, 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை 5 நிமிடங்களில் கடக்கிறார் எனில் அவரின் வேகத்தை கிலோமீட்டர் பெர் மணியில் கூறுக. ஸோ இந்த கணக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் வந்து நம்ம ஏன் வந்துடும் சரிங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட கணக்கு அதாவது அளவைகள் எல்லாமே பார்த்தோன்னா மீட்டர் 2 நிமிடங்கள் இருக்குது, ஆனால் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர் எதில் கேட்டிருக்காங்கன்னா கிலோமீட்டர் 2 மணி கணக்கில் இருக்குது. ஸோ அப்படின் போது என்ன பண்ணுன்னா வரக்கூடிய ஆன்சர் நம்மளுக்கு செகண்ட்ஸில் தான் வரும், நம்ம தான் என்ன பண்ணணும் அதை கிலோமீட்டருக்கு மாற்றணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சரை வர வைப்போம், அதை ஈஸியாக நம்ம கிலோமீட்டருக்கு மாற்றிக்கலாம் சரிங்களா. முதல் கட்டம் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா இது மாதிரி ஒரு கணக்கு பார்த்துருக்கோம் சரிங்களா. வேகம் இசிக்கல்ட்டு தொலைவு போய் காலம், அதாவது கடந்த தொலைவு போய் காலம், அதாவது நம்ம அந்த 6th புக்கில் பாக்ஸ் தொடர்பான கேள்வியில் கூட பார்த்தீங்கன்னா இது தனியாக ஒரு பார்ட் பார்த்துருப்போம் சரி. டெஸ்ட்டில் கூட நான் அதை வச்சுருப்பேன் சரிங்களா. அப்போது வேகம் ஒரு வேகத்தை கணக்கெடுத்து என்ன பண்ணோம், அது எவ்வளோ தூரம் கடந்துருக்கு அந்த தொலைவு பை அந்த தொலைவை கடத்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு, இதை நம்ம ரெண்டுத்தையும் போட்டு வகுத்தா நமக்கு என்ன பண்ணும் ஸ்பீடு கிடச்சிடும் சரிங்களா. இப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன வரும், இங்கே பார்த்தீங்கன்னா 600 மீட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா கடந்த தொலைவு, அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளோ 600 மீட்டர் ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ டைம் டி வரும்ல, எவ்வளோ கடந்த தொலைவு நேரம், 5 நிமிடங்கள். ஸோ 5 மினிட்ஸ். ஸோ இது 5 மினிட்ஸ் அப்படியே போடணுமா சார், நான் போடக்கூடாது, ஏன்னா மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் அவர் இப்படி தான் நம்ம போகிறோம் ஓகேங்களா. அப்போது மீட்டர் பர் செகண்ட்னு போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மீட்டரில் கிடச்சிச்சு அது பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு என்ன நேரம் வந்து செகண்ட்ஸில் கிடைக்கல மினிட்ஸில் கிடச்சிது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு செகண்ட்ஸில் மாற்றினா தான் நம்ம ரெண்டுத்தையும் வந்து வகுக்க முடியும். அப்போது 5 மினிட்ஸாக செகண்ட்ஸாக மாற்றினா என்ன பண்ணணும், 5 × 60. ஸோ 60 போட்டு நீங்கள் பெருக்குன்னா அது செகண்ட்ஸாக மாறிடும், அப்படி பெருக்கும்போது வரும் IR 30. அப்போது
முந்நூறு செகண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ 5 நிமிடங்கள் என்பது என்னது? 300 செகண்ட்ஸுக்கு சமமானது. அப்போ நமக்கு டி கிடச்சிச்சு. டி எவ்வளோ? 600 மினிட்ஸ். டி எவ்வளோ? 300 செகண்ட்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டி. டி எவ்வளோ? 600 மீட்டர் பை டி எவ்வளோ? டைம் 300 செகண்ட்ஸ். அப்போ மீட்டர் பெர் செகண்ட்ஸ் வந்துச்சுங்களா? இப்போ அடிங்க பார்க்கலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, ஓருன்னு ரெண்டு, எஸ் சார், ஓர் மூணு மூணு, ஈர் மூணு ஆறு. அப்போ செகண்ட்ஸ்ன்றது நம்ம அதாவது ஸ்பீடுன்றது எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? 2 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா? இதுதான் நமக்கு முக்கியமானது. 2 வந்திருக்கு, ஆன்சர் வந்துச்சு, ஆனால் 2 என்னது? மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கிலோமீட்டரில் கூறு. நல்லா பாருங்கள் இந்த கொஸ்டினை, கிலோமீட்டரில் கூறுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கிலோமீட்டர் சொல்லணும்னா நமக்கு வந்து மீட்டர் பெர் செகண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் அவருக்கு மாற்றணும். சரிங்களா? ஸோ அப்போ கிலோமீட்டர் பெர் அவருக்கு மாற்றினா என்ன பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தோம், கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் பெர் செகண்ட் மாற்றினா என்ன பண்ணணும்? 5/18 போட்டு பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அதே தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? அது என்ன பண்ணணும்? அப்படியே ரிவர்ஸில் போட போகிறோம். ரிவர்ஸ்னா எப்படின்னா 18/5 போட போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் என்னது, இந்த 5/18 எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒன்றும் இல்லை, கிலோமீட்டர் பெர் ஹவருங்களா? கிலோமீட்டர்ன்றது 1000, ஹவர்ன்றதுனது 30-60 செகண்ட்ஸ் இன்ட்டு 60 மினிட்ஸ் எடுத்து தான் ஒரு ஹவர். அப்படி நம்ம ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, அந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. சரிண்ணா, இப்போ 1/6 என்ன வரும்? சரி, 3/6 5/2 10 அப்படின்னா இருக்கீங்க, 6/3 18. அப்போ 5/18 வந்துச்சுங்களா? இதுதான் இதுதான் வந்து முக்கியமான, அதாவது இந்த கிலோமீட்டர் பர் ஹவருக்கு நான் மீனிங். இந்த 5/18 ஏன் போகிறோம்னா ஒன்றும் இல்லை, அந்த கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து நம்ம வகுக்கிறோம். சரி, அதான் அதனால 5/18 வந்து. இது வந்து பார்த்தோன்னா கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்காக மாற்றுது. நம்ம மீட்டர்லேருந்தா கிலோமீட்டருக்கு மாற்ற போகிறோம். ஸோ இப்போ மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு மாற்றினா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இந்த 5/18 என்ன பண்ண போகிறோம்? 18/5 சொல்லிட்டு போட போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு கணக்கு போட்டிருக்கோம், அதை எடுத்து பார்த்துட்டு அப்புறம் இந்த கணக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போது கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றினா என்ன பண்ணணும்? 5/18 போடணும். அதேமாரி மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு மாற்றினா அந்த எண்ணோட 18/5 பெருக்கணும். பெருக்கினா நமக்கு என்ன ஆகிடும்? அது கிலோமீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மீட்டர் பர் செகண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன, எத்தனை மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 மீட்டர் பர் செகண்ட், 2 × 2 மீட்டர் பர் செகண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம அதை தான் வந்து போட போகிறோம். அப்போது 2 × என்ன பண்ணோம்? 18/5 போட்டால் என்ன வரும்? 12/5 போடும்போது அடித்து பாருங்கள், 2 × 16 2 × 3 அப்போ 36/5 போட்டு அடிச்சுனா வரும்? 5/7 35 மீதி 1 மீறுது, புள்ளி வச்சு 0 சேர்த்தா 10, அப்போ 5/10 அப்போது 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா? அப்போ 2 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துனா அது 7.2 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு சமமானது. அது ஆன்சருக்கா பாருங்கள், சூப்பர் ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது, 7.2. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். ஸோ அப்படியே நம்ம வந்து 2 மீட்டர் பர் செகண்ட், அதை நல்ல வேலை பார்த்தோன்னா ஆப்ஷனில் கொடுக்கல. ஆனால் சப்போஸ் அப்படி கொடுத்தா நம்ம பண்ணுறது தப்புகள் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க கிலோமீட்டரில் கூறணும் போது நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் சொல்லணும், மீட்டர் பர் செகண்டில் சொல்லக்கூடாது. நல்லா போச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்த்துனா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓர் ஈரிலக்க எண்ணில் 1ஆம் இட இலக்க எண் 10ஆம் இட இலக்க எண்ணை போல் இருமடங்காக உள்ளது. இலக்கங்கள் இடம் மாறினால் கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட 27 அதிகம் எனில் கொடுக்கப்பட்ட ஈரிலக்க எண்ணை கண்டுபிடி. ஸோ ஒன்றில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஈரிலக்க எண்ணை கொடுத்தாங்க. ஈரிலக்கம் 2 டிஜிட், அதாவது இப்போ வந்து 20, 30, 40 பார்த்திங்கனா ஒரு 2 டிஜிட் நம்பர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஈரிலக்க எண்ணில் 1ஆம் இலக்க எண் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இட இலக்க எண்ணை போல 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து 1ஆம் இலக்கம்னு என்ன சொல்லுவாங்க? இப்போ 10 இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த 10ல் 0ன்றது பார்த்திங்கன்னா 1ஆம் இலக்க எண், 1ன்றது பார்த்தினா 10ஆம் இலக்க எண். ஓகேங்களா? அப்போது 1ஆம் இலக்கன்றது அந்த 0 குறிக்கும், 10ஆம் இலக்கன்றது 1 குறிக்கும். அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்கன்னா, அந்த 10ஆம் இலக்க எண், அதாவது 1ஆம் இட இலக்க எண் 10ஆம் இட இலக்க எண்ணை போல், அதாவது 10ஆம் இடத்துல எண்ணை போல 2 மடங்குன்ட்டாங்க. அப்படின்னா இப்போது சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இலக்க எண்ணில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குன்னா 1ஆம் இலக்க எண்ணாக இருக்கும், 2 இருக்கும். அதாவது இதில் வந்து இந்த 10ஆம் இலக்க எண்ணை போல 2 மடங்கு அதிகமாக இருக்கும்ன்றாங்க இந்த 1ஆம் இலக்க எண். சரிங்களா? ஸோ அப்போது அந்தமாரி ஒரு ட்ரையல் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இப்படி இருக்கும்போது இந்த இலக்கங்கள் வந்து இடம் மாறும்போது, அதாவது இந்த 12 × 21 மாறும்போது, நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், சில மாறும்போது 27 மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குதான். அதை முன்னிருந்த மதிப்பு விட 27 மதிப்பு அதிகரிக்குது.
ஓகேங்களா. ஸோ அப்போது இதில் வந்து ஒரு சிம்பிளாக லாஜிக் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்னா, அப்போது இப்போ இலக்கங்கள் இடமாறும்போது இலக்கங்கள் இடமாறும்போது அதிகேஷன்னா அர்த்தம், அப்போது முன்னாடி இருந்த நம்பர் வந்து சின்ன நம்பர், இப்போ நம்ம வரக்கூடிய நம்பர் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வரும், ஒரே நிமிஷம். ஸோ அப்போது என்ன பண்ணோம், அப்போ ஒன்றாம் இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு இருக்கணும் அப்படின்னும்போது, இங்கே பாருங்கள் ஆறு இருக்குது மூணு இருக்குது, ஃபஸ்ட்டு ஆப்ஷனே எடுத்துங்க, நம்ம ஈஸியாக மேட் பண்ணிடலாம். ஆறு இருக்குது மூணு இருக்குது, இப்போ ஆறு மூணுக்கு மூணு போது ஆறோட ரெண்டு மடங்கு தான் மூணு, சரிங்களா. அப்போ அப்படின்னும் போது வரலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மூணு ஆறு மூணோட ரெண்டு மடங்கு தான் ஆறு, ஆனால் மூணோட மூணு மடங்கு தான் ஒன்பது. நமக்கு என்ன தேவை, அவங்க இரண்டு மடங்கு தான் சொல்லியிருக்காங்க, மூணு மடங்கு சொல்லலை. அதேமாதிரி ஆப்ஷன் டி பாருங்கள் மூணு இன்ட்டு ஒன்பது, அப்போ மூணு மூணோட மூணு மடங்கு தான் ஒன்பது, அப்போ முப்பத்தொம்பது வராது தொண்ணூற்றி மூணு வராது, அப்போ அறுபத்தி மூணு வரலாம் இல்லை முப்பத்தி ஆறு வரலாம். ஓகேங்களா. என்னது, அப்போ ஆப்ஷன் சியும் வராது டியும் வராது, ஒன்று வந்தால் ஏ வரலாம் இல்லை பி வரலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஏ பி எடுத்துக்கலாம். பி எடுத்தீங்கன்னா என்னது, முப்பத்தி ஆறு. இலக்கங்கள் வந்து பார்த்தா இடம் வாசல் என்ன வரும், அறுபத்தி மூணுன்னு சொல்லிட்டு வரும். சில கழிச்சு பாருங்கள் என்ன வரும், மூணில் பண்ண போச்சுன்னா ஏழு, மீது அஞ்சில் ரெண்டு, அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு, அப்போ இருபத்தி ஏழு. அப்போது முப்பத்தி ஆறுன்ற நம்பர் வந்து அறுபத்தி மூணாக மாறும்போது இருபத்தி ஏழு எண்கள் வந்து அதிகரிக்குது, அப்போ முப்பத்தி ஆறு தான் இதுக்குண்டான ஆன்சர். ஸோ சிம்பிளாக நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் எடுத்து போடலாம், இல்லை அந்த குவஸ்டின் நீங்கள் கலெக்ட் பண்ணி கூட இதுக்குண்டான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்குன்னு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி முப்பத்தி ஆறு. ஒரு சில என்ன பண்ணிங்கன்னா அறுபத்தி மூணு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்னா இந்த அறுபத்தி மூணு தான் நீங்கள் வருது, அப்போ ரெண்டாவது அந்த நம்பர் சொல்லிட்டு எடுத்து போட்டுருங்க. ஆனால் அந்த முதல் எண் தான் என்னென்னு கேட்டுக்காங்க, அதாவது அந்த இலக்கம் இடம் மாறுவதற்கு முன்பு இருந்த நம்பர் தான் நம்ம கேட்டுருக்காங்க, இலக்கம் இடம் மாறிட்ட பிறகு கேட்கல. அப்போ இடம் மாறுவதற்கு முன்பு என்ன இருந்துச்சு, முப்பத்தி ஆறு தான் இருந்துச்சு, அப்போ அதுதான் இதுக்குண்டு ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது எழுபத்தொன்பது கேள்வி, ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது, அதில் ஆறின் பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ பகடை எடுத்துனது நம்ம டைஸ்ன்னு சொல்லுவோம், மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும், ஆறு பக்கங்கள் கொண்ட அந்த பகடையில் உருட்டுறாங்க. அப்படி உருட்டும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறோட பகா காரணி, ஆறோட பகா காரணம்னா எந்த எண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு எப்படி சொல்லுது, ஆறாம் வெப்பில் வராத நம்பர் எது, அதான் முக்கியமான விஷயம். ஆறின் பகா என்ன, ஆறாம் வெப்பில் அந்த நம்பர் இருக்கக்கூடாது, அதான் வந்து ஆறின் பகைன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது பகடையில் வந்து என்ன நம்பர் இருக்கும், நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், ரெண்டு இருக்கும், மூணு இருக்கும், நாலு இருக்கும், அஞ்சு இருக்கும், ஆறு இருக்கும். இதில் ஆறாம் வாய்ப்பால் வராத நம்பர்ஸ் என்ன இருக்குது, ஒன்று வருமா, வரும், ஏன்னா ஓர் ஆறு ஆறு அப்போ ஒன்று வந்துச்சு. ரெண்டு வருமா, ஈர் மூணு ஆறு அப்போ ரெண்டு வந்துச்சு. மூணு வருமா, மூ ரெண்டு ஆறு இது வந்துச்சு. நாலு வருமா, ஓர் ஆறு ஆறு ஈரார் பன்னெண்டு, ஏன்னா ஓராறு வந்துச்சு, ஈரார் பன்னெண்டு மூ அப்போ வராது. ஸோ அப்படின்னும்போது நாலு வரல. அஞ்சு வருமா, அஞ்சு வராது. ஸோ அப்படின்னும்போது ஆறு ரெண்டு தாளு வந்துடும், ஓரம் ஆறாம் எப்படி வந்துடும். அப்போ அப்படின்னும்போது இந்த ஆறு நம்பரில் ஆறின் பகா காரணி என்னது, நாலு அஞ்சு மட்டும் தான். ஏன் நாலு அஞ்சு மட்டும் சொல்கிறேன், ஏன்னா நாலும் வந்து ஆறாம் எப்பில் வரல, அஞ்சுன்ற நம்பரும் பார்த்தீங்கன்னா ஆறாம் எப்பில் இல்லை. அப்போது நேற்று நீ பகா காரணும் போது பகானா ஒன்றும் இல்லை, அந்த எந்த என்னோடய பகா காரணி காரணங்களோ அந்த எண்ணால் வகுபடாத எண்கள் தான் அதனுடைய பகா காரணிகள். இப்போ ஏழின் பகா காரணா ஏழாம் வாய்ப்பில் வராத நம்பர் இது, எட்டின் பகா காரணா எட்டாவது வாய்ப்பில் வராத நம்பர், அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ மொத்த எத்தனை நம்பர் இருக்குது, ரெண்டு நம்பர் இருக்குது. மொத்த நம்பர் எத்தினி, ஆறு நம்பர், புரியலாம். அதாவது அவங்க கேட்ட கேள்வி எத்தனை நம்பர்னா ரெண்டு நம்பர், மொத்த எண்கள் எத்தினி ஆறு நம்பர், ஏன்னா ஆறு பக்கங்கள் இருக்குல்ல. அப்போ ரெண்டு பை ஆறுன்னு புரியனா வரும், அடித்தா ஓ ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு, அப்போ ஒன்று பை மூணு, அப்போ ஒன்று பை மூணு தான் இதுக்கு உண்டான ஆன்சர். ஸோ என்ன வாய்ப்பு இருக்குது, மூணு வாட்டி போட்டால் ஒரு வாட்டி, அதான் வாய்ப்பு. மூணு வாட்டி போட்டிங்கன்னா ஒரு வாட்டி வந்து என்ன வீழ்த்து வாய்ப்பு இருக்குது, அது ஆறின் பகா எண் விழுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ ஆறு வாட்டி போட்டால் ரெண்டு வாட்டி விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சரிங்களா. ஸோ அப்படின்னும்போது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் என்னது, ஒன்று பை மூணுன்னு இருக்குது, அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி, ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி விதத்தில் 9000 இரண்டு ஆண்டுக்கு தொடர் வட்டி எவ்வளவு. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு தொகை அதே தொகை தான், அந்த தொகைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வட்டி போடுறாங்க. ஓகேங்களா. ஓ ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ வட்டி போடுறாங்கன்னா, மொத்தம் ரெண்டு வருஷம் வட்டி போடுறாங்க, ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ வட்டி போடுறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10% அந்த தொகையில் 10% வட்டி போடுறாங்க. ரெண்டாவது வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 10% வட்டியும் சேர்த்து கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டாவது வருஷம் 12% அந்த தொகைக்கு வட்டி போடுறாங்க. அப்போ ரெண்டு வருஷம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக வட்டி போடும்போது எவ்வளோ வந்து வட்டி தொகை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக போடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போது முதல் வருஷம் வந்து எவ்வளோ வட்டி வாங்குறாங்க, முதல் வந்து தொகை எவ்வளோ 9000. ஸோ 9000 முதல் வருஷம் எவ்வளோ வட்டி போடுறாங்க, 10%.
ஸோ 9000 10% எவ்வளோ வரும், 0.0, இந்த 1 0க்கு இந்த 1 0, அப்போ அடித்தா 900. ஸோ அப்போது முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வட்டி கிடைக்குது, 900 ரூபா அவனுக்கு வட்டி கிடைக்குது. அப்போ முதல் வருஷத்தோட அசல் எவ்வளோ, 9000. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா தான் அடுத்த வருஷத்துக்கு உண்டான வட்டி நம்ம போட முடியும். இப்போ கூட்டினா எவ்வளோ வரும், 9900. ஸோ என்ன இருந்துச்சு, அப்போ ஒரு ஆண்டு முடிவில் 10% வட்டியோடு அவங்களுக்கு எவ்வளோ மொத்தமானு கிடச்சிருக்கு, 9900 ரூபா கிடச்சிது. ஸோ அந்த 9900 ரூபா வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டாவது வருஷம் 10% வட்டி போடாமல் 12% வட்டி போடுறாங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா, அதே தான், ஒன்றும் இல்லை, 9900 இன்ட்டு 12/100, ஓகேங்களா. இங்கே மட்டும் 12, ஏன் 12 போனோம்னா, ஃபஸ்ட் வருஷம் மட்டும்தான் 10%, செகண்ட் வருஷம் வந்து பார்த்தா 12% வட்டி போகிறாங்க. அப்படின்னு பார்த்தா வரும், ஒரு 0க்கு இந்த 1 0, இந்த 1 0க்கு இந்த 1 0, மீதி என்ன இருக்குது, 99 × 12. ஸோ 99 × 12 போட்டால் வரும் நமக்கு ஆன்சர், 99 × 12 போடும்போது என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு, ஒரே நிமிஷம் நான் போட்டு சொல்கிறேன், 1188 வரும், ஓகேங்களா. எவ்வளோ, 99 × 12 போடும்போது என்ன வரும் வட்டி, 1188, சரிங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம எப்படி சார் வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து முதல் வருஷம் எவ்வளோ வட்டி வந்துச்சு, முதல் வருஷம் போடும்போது 900 ரூபா வட்டி வந்துச்சு, ரெண்டாவது வருஷம் எவ்வளோ வந்துச்சு, 1188 ரூபா, ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 8 8, எத்தனை வரும், 9 1 10 0, மீதி 1, இங்கே 1 இருக்குது 2. அப்போ 2088 ரூபா தான் என்னது, அந்த 2 வருஷம் அந்த 9000 ரூபாய்க்கு கெட்ட வட்டி வீதம். ஹலோ, அந்த 2 வருஷம் வந்து அந்த 9000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு, 2088 ரூபா கிடச்சிருக்கு, சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆண்டு முடிவில் பெறப்பட்ட தொகை, ஓகேங்களா. சரி ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு கேள்வி, சரிங்களா. என்ன கேள்வினா, 2 ஆண்டுகள் முடிவில், அதாவது 2 ஆண்டுகள் முடிவில் அந்த தொகை, அது வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வீதம்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து எவ்வளவு தொகை கிடைச்சிது, அதாவது 2 ஆண்டுகள் பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்ன, இதான் பார்த்தா உங்களுக்கு கேள்வி. எனது 2 ஆண்டுகள் முடிவில், அதாவது 10% அதே 12% தான், ஓகேங்களா. 2 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை யாது, இதான் பார்த்து உங்களுக்கு நான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன், ரெண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது, அதில் 4 பகா காரணி, சரி இங்கே 6 கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, நம்ம என்ன கேட்குறேன்னா, இது 6 வேணா, 4 பகா காரணி என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா. 6 பகா காரணி வந்து இவங்க ஆன்சர் நம்ம சொல்லிட்டோம். இப்போது 4 பகா காரணி இருக்கக்கூடிய நிகழ்த்தகு, அப்போ 4 பகா காரணி வந்து என்ன இருக்கும், 1 to 6 வரைக்கும் எந்தெந்த வாய்ப்பு, எந்தெந்த நம்பர்லாம் 4 வாய்ப்பெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு எடுத்து அது மொத்தம் எவ்வளோ, கீழே 6 போட்டு வகுத்தீங்கன்னா நமக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அப்போ முதல் கேள்விங்கிட்ட அந்த 2 ஆண்டுகள் முடிவு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை, அதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னது, ஒரு சீரான பகடை ஒரு முறை ஊட்டப்படும் போது 4 பகா காரணி கிடைப்புகள் நிகழ்த்தகு, இந்த 2 கேள்வி தான் உங்களுக்கு உண்டான ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் போட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா. தயவு செஞ்சு கொடுக்கக்கூடிய கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து எழுதி வச்சுங்க, கலர் பெண்ணோ ஏதோ ஒரு பெண் சிம்பிளாக கூட எழுதுங்க, சரிங்களா. ரொம்ப இதெல்லாம் தேவையில்லை, கேள்வி ப்ளஸ் ஆன்சர் ரெண்டுத்தையும் எழுதி வச்சுங்க. அதே நம்ம குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான இது வந்து இன்டிமேஷன் கொடுத்து தான் இருக்கும், குரூப்பில் இதுக்கு உண்டான விளக்கம் வந்து தரும், அதே நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த 5 கணக்குமே வந்து ரொம்ப ஒத்துவான கணக்கு தான், அதை நிகழ்த்தான இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதேமாரி இந்த தடிவடி கணக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான மற்றொரு 5 கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களுக்கு அவருக்கும் தோண அகாடமி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.